கில்கமெஷ், எங்கிடு, ஒரு துவந்த யுத்தம். உலகெங்குமே நாகரிகங்கள் துளிர்ந்து வேரூன்றியவுடன் ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்று மனிதன் சும்மா இராமல் இலக்கியம், சிற்பம், ஓவியம் என்று ஏராளமான கலைகளில் ஏக ஆர்வத்துடன் இறங்கியது ஆச்சரியம்தான். இந்த முயற்சியும் சாதனையும் மனித வாழ்க்கையோடு பின்னிப் பிணைந்து காலந்தொட்டு மாறாமல் இருந்து வந்து மனிதன் என்பவன் விசேஷமானவன், வித்தியாசமானவன் என்பதை நிர்ணயித்து வருகிறது. இந்த வகையில் பாபிலோனியர்கள் உருவாக்கிய கில்கமெஷ் காப்பியம் உலகின் மிகச்சிறந்த இலக்கிய படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நம்முடைய இராமாயணம், மகாபாரதம், கிரேக்கர்களின் இலியத், இதற்கெல்லாம் கொள்ளுத்தாத்தா கில்கமெஷ் காப்பியம். கதாபாத்திரங்களும் ராமர், கிருஷ்ணர் போல ஆச்சரியமானவர்கள்தான். பாபிலோனியாவில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக கிமு 2700 வாழ்ந்த நிஜக் கதாபாத்திரம் கில்கமெஷ் என்று கூறப்பட்டாலும் அவரை பற்றிய வரலாற்று குறிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் பகுதி பகுதியாக கிடைத்த கல்வெட்டுக்களை வைத்து இணைத்து உலகின் முதற்பெரும் இலக்கியமான கில்கமெஷ் காப்பியத்தை முழுசாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கி உலகுக்குத் தந்திருப்பது நம் அதிர்ஷ்டமே. அயோத்தி மாதிரி யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் அமைந்த ஊருக்கென்ற ராஜ்யத்தை ஆண்ட மன்னர் கில்கமெஷ். ஆரம்பத்தில் அவர் பெண்களோடு சல்லாபித்துக் கொண்டும், ஆண்களிடம் அதீதமாக வேலை வாங்கிக் கொண்டும் கடுமையாக சர்வாதிகார ஆட்சி செய்து வந்தார். வெறுத்துப்போன குடிமக்கள் ராஜ்யத்தின் எல்லை தெய்வமான அனுவிடம் தங்கள் சிரமங்களைச் சொல்லி முறையிடுகிறார்கள். அனு அவர்கள் சார்பில் படைப்புக் கடவுளான அருரூக்கிடம் சிபாரிசு செய்ய, பெண் கடவுளான அருரூக் களிமண்ணை குழைத்து ஒரு புதிய மனிதனை பிரத்யேகமாக உருவாக்குகிறாள். ஆஜானுபாகுவான மகாவீரனான அந்த மனிதனுக்கு எங்கிடு என்று பெயர் சூட்டுகிறாள். கில்கமெஷுடன் போரிட்டு அவன் கொட்டத்தை அடக்கி மக்களை காப்பாற்று என்று அருரு காணையிட, பாபிலோனிய காடுகளில் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து திரிந்து கொண்டிருக்கிறான் எங்கிடு. அடிப்படையில் சூது, வாது, காமம் எதுவுமில்லாமல் புனிதமாக படைக்கப்பட்ட எங்கிடு அசாத்தியமான பலம் பொருந்தியவனாக இருக்கிறான். பீமன், ஹெர்குலிஸ் எல்லோருக்கும் முன்னோடி எங்கிடு. காட்டில் உள்ள விலங்குகளெல்லாம் அவனுக்கு நண்பர்களாகிவிட எங்கிடு அவற்றின் பாதுகாவலனாக ஆகிறான். யாராலும் காட்டுக்குள் சென்று வேட்டையாட முடியாத நிலை ஏற்பட, அதனால் கில்கமெஷுக்கு கோபம் வர, காரணம் கேள்விப்பட்டு போருக்கு தயாராகிறார் மன்னர். அவரிடம் எங்கிடு தோன்றிய பின்னணியை பூசாரிகள் விளக்குகிறார்கள். எங்கிடுவிடம் தெய்வீக சக்தி இருப்பதால் அவனை உங்களால் வெற்றி கொள்வது சிரமம். ஆகவே முதலில் அவனை சாதாரண மனிதனாக ஆக்க நாம் ஏதாவது சூழ்ச்சி செய்ய வேண்டும் என்று மன்னரை எச்சரிக்கிறார்கள். சிந்தனை வயப்படும் கில்கமெஷ் முகம் மலர்கிறது. திட்டம் உருவாகிறது. அதன்படி இஷ்டார் கோவிலில் பணிபுரியும் பேரழகியான நாட்டியக்காரி ஒருத்தி காட்டுக்கு அனுப்பப்படுகிறாள். விஸ்வாமித்திரரை மயக்க மேனகையை இந்திரன் அனுப்பியது போல அந்த பேரழகி எங்குடுவை தன் கவர்ச்சியால் வளைத்துப் போட அவளோடு உடல் உறவு கொள்கிறான் எங்கிடு. உடனே அவனுடைய தெய்வீக பலம் அகன்று விடுகிறது. விலங்குகள் கூட தலைகுனிந்தவாறு அவனை விட்டு விலகிப் போகின்றன. மறுநாள் எங்கிடு துயில் நீங்கி நிமிர்ந்தால் எதிரே புஜங்களை உயர்த்தியவாறு ஏளனப் புன்னகையுடன் கில்கமெஷ். பீமன், துரியோதனன் போல இருவருக்கும் துவந்த யுத்தம் நடக்கிறது. நாள் முழுவதும் மோதிக்கொண்டும் இருவரும் களைப்படைந்ததுதான் மிச்சம். வெற்றி தோல்வி இல்லாமல் சண்டை டிராவில் முடியவே இருவரும் நண்பர்களாகின்றனர். தான் செய்த தவறுகள் புரிந்து கில்கமெஷும் திருந்த, இருவரும் வடக்கு நோக்கி அட்வெஞ்சர்கள் செய்ய கிளம்புகின்றனர். ஆனால் வடக்கே உள்ள பெரிய காட்டையும் மலையையும் கடக்க முடியாமல் அவர்களை வழிமறிக்கிறது ஹூம்பாபா என்கிற வாயிலிருந்து நெருப்பை உமிழும் ராட்சசன். ஹூம்பாபா எரிமலையின் உருவகம் என்று சொல்லப்படுகிறது. இருவரும் இணைந்து போரிட்டு ஹூம்பாபாவை ஒரு வழியாக தோற்கடிக்கின்றனர்.
கீழே விழுந்து கிடக்கும் ஹோம்பாபா, என்னை கொல்லாதீர்கள் என்று இறஞ்ச கில்கமெஷ் ஒப்புக்கொள்ளும் சமயத்தில் எங்கிடு அவசரப்பட்டு அந்த ராட்சதனின் தலையை கொய்து விடுகிறான். துண்டான ஹூம்பாபாவின் தலையை கையிலேந்திக் கொண்டு இருவரும் பூமி, வாயு, புயல் இலாக்காக்களின் அதிபதியான என்லில் என்னும் கடவுளிடம் போக என்லில் கண்கள் சிவக்கின்றன. காடுகளையும் மலைகளையும் பாதுகாக்க என்னால் படைக்கப்பட்டவன் ஹூம்பாபா, அவனை ஏன் கொன்றீர்கள் என்று கர்ஜிக்கிறார் அந்த கடவுள். ஹீரோக்கள் இருவரும் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டும் பலன் இல்லை. உங்களை பிறகு கவனித்துக் கொள்கிறேன் என்று எச்சரித்துவிட்டு போய்விடுகிறார் என்லில். ஹூம்பாபா கொல்லப்பட்டதால்தான் இன்றளவும் காடுகளை மனிதர்கள் வெற்றிகரமாக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கில்கமிஷும் எங்கிடுவும் தாங்கள் ஊருக்கு ராஜ்யத்திற்கு திரும்புகிறார்கள். கில்கமிஷின் கம்பீரமான அழகை கொஞ்ச காலமாகவே நோட்டம் விட்டுக் கொண்டிருக்கிற பெண் கடவுளான இஷ்டார் அவர் மீது இஷ்டப்படுகிறாள். எந்த கடவுளைப் பற்றியும் கவலைப்படாதே, நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி கில்கமெஷை அவள் தழுவிக்கொள்ள முனைகிறாள். அது ஆபத்தான தழுவல். இஷ்டாருக்கு ஏராளமான காதலர்கள் உண்டு. சிங்கம், குதிரை, எருது எல்லாவற்றோடும் உறவு கொள்பவள் அவள். தேவலோகத்து தோட்டங்களை பராமரிக்கும் தோட்டக்காரர் இஷுல்லானா என்பவர் மீது காதல் வயப்பட்டாள் இஷ்டார். அவருடன் உறவு வைத்துக் கொண்டு பிறகு அவரை ஒரு பருவாக மாறும்படி சபித்து நிரந்தரமாக கன்னத்தில் வைத்துக் கொண்டு விட்டாள். இதையெல்லாம் நினைவுபடுத்தி உங்கள் இச்சைக்கு நான் இணங்க முடியாது என்று மறுக்கிறார் கில்கமெஷ். கோபம் கொள்ளும் இஷ்டார் தலைமைக் கடவுளான அனுவிடம் முறையிட அனு கில்கமெஷை தண்டிக்க வேண்டி தேவலோகத்திலிருந்து அசுர எருது ஒன்றை அனுப்புகிறார். பெரும் போராட்டத்திற்கு பிறகு கில்கமெஷ், எங்கிடு இருவரும் சேர்ந்து அந்த எருதை கொன்றுவிடுகிறார்கள். மகா வீரர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அகங்காரம் நிறைய இருக்கிறது. ஆகவே நீங்கள் விரைவில் முதுமையடைந்து பலமிழந்து இறந்து போவீர்கள் என்று கில்கமெஷ் எங்கிடுவை பார்த்து சபிக்கிறார் அனு. வருத்தத்துடன் தூங்கப் போகும் கில்கமெஷ் கனவில் ஒரு தேவதை வந்து மரணலோகத்தை அவருக்குச் சுற்றிக் காட்டுகிறது. சாப்பாட்டுப் பிரியரான கில்கமெஷுக்கு நரகத்தில் சாப்பிடுவதற்கு களிமண், தொட்டுக்கொள்ள தூசி, இதுதான் உணவு என்பது தெரிந்து நடுங்கிப் போகிறார். இதற்குள் எங்கிடு இறந்து போக சாகாவரம் பெற்ற ஒரே மனிதர் உத்தனபிஷ்டின் மட்டுமே என்று கேள்விப்பட்டு அவரிடம் ஓடுகிறார் கில்கமெஷ். உலகையே மூழ்கடித்த பிரளயத்தில் கடவுள் கருணையால் தப்பித்த ஒரே மனிதர் உத்தனபிஷ்டிம், அதாவது நோவா மாதிரி. அவர் தில்முன் என்கிற தீவில் தங்கியிருக்கிறார். அதுவே இன்றைய பஹ்ரைன் என்கிறார்கள் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள். நூற்றுக்கணக்கான மைல்கள் பயணித்து கடல்களை கடந்து உத்தனபிஷ்டிம் காலடியில் வீழ்கிறார் கில்கமெஷ். அவரோ, நான் மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்ந்ததால் இறைவன் கருணை கொண்டு எனக்கு சாகாவரம் தந்தார். நீ தவறுகள் நிறையச் செய்தவன். இருப்பினும் ஒரு வழி இருக்கிறது. இன்றிலிருந்து 6 நாட்கள், 6 இரவுகள் நீ தூங்காமல் தவம் செய்தால் சாகாவரம் கிடைக்கப் பெறுவாய் என்று சொல்கிறார். பயணக் களைப்பு காரணமாக முதல் இரவிலேயே கில்கமெஷ் உறங்கி தொலைத்து விடுகிறார். இருப்பினும் இரக்கத்துடன் உத்தனபிஷ்டிம், சரி போகட்டும், இன்னொரு சான்ஸ் தருகிறேன். அதோ அந்த குளத்தின் ஆழத்தில் உள்ள ஒருவித செடியை பறித்துக்கொண்டு கரைக்கு வந்தவுடன் அதை சாப்பிடு, சாகாவரத்திற்கு கடவுளிடம் சிபாரிசு செய்கிறேன் என்கிறார். செடியை எடுத்து வரும் கில்கமெஷ் கரைக்கு வந்தவுடன் கவனக்குறைவாக தரையில் செடியை வைத்துவிட்டு கையலம்பிக் கொள்ள ஒரு பாம்பு நைசாக வந்து அதை சாப்பிட்டு விடுகிறது. உடனே பாம்பு ஜொலித்தவாறு தன் தோலை உரித்துக் கொண்டு புது பிறவி எடுக்கிறது. பாம்பு தோல் உரிப்பது அன்றிலிருந்துதான். இந்த சான்ஸும் போக சோகத்தில் துவண்டு போகும் கில்கமெஷை கனிவும் கருணையும் கொண்ட பெண் கடவுள் சிதூரி வரவழைத்து, சாகாவரத்திற்கெல்லாம் ஆசைப்படாதே, இருக்கிற வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள். ஒயின் குடி, விருந்து சாப்பிடு, நண்பர்களோடு உரையாடு, மனைவியோடு மகிழ்ச்சியாக இரு, குழந்தைகளைக் கொஞ்சு, மரணம் வரும்போது நேர்கொள். அதுதான் மனிதனால் முடியும். வாழ்வது முக்கியமல்ல,
வாழ்க்கையில் நீ சாதிப்பதும் விட்டுவிட்டு போகிற நல்ல விஷயங்களும் தான் முக்கியம். நீண்டகாலம் வாழ்ந்து சாதாரண மனிதர்களைப் போல இறந்து போவாயாக என்று சொல்லிவிட்டு மறைகிறாள். கில்கமெஷுக்கு மன அமைதி ஏற்படுகிறது. பிறகு இறை பக்தியுடன் சான்றோனாக ஆட்சி செய்து மக்கள் நன்மதிப்பை பெற்று மரணமடையும் அவனுக்காக பாபிலோனிய சாம்ராஜ்யமே கண்ணீர் வடித்து அவர் நினைவை காப்பியமாக்கி இன்றளவும் போற்றுகிறது.